மீடியா யூடியூப் சேனலோட புதிய எபிசோட்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். கால்நடை பண்ணைகள் பத்தின விரிவான வீடியோக்களை தான் இன்ஃபோடெக் மூலமா உங்களுக்கு நாங்க ஒளிபரப்பிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எங்க சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட சேர்த்து பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களுடைய விலைமதிப்புள்ள கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக கால்நடை தொழில் வளர்ப்பில் வர்றவங்க தோல்வியடைக்கு காரணம் நாம் வாங்குகிற கால்நடைகளுடைய குணங்களை பற்றி சரியாக விவரம் சேர்க்காததுனால தான். ஒவ்வொரு கால்நடை பிரீடுகளுக்கும் அதற்கான குணாதிசயங்கள் உண்டு. அந்த குணாதிசயங்களை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம பராமரிக்கணும்னு சொன்னால் அதுலேருந்து வர்ற லாபம் குறையும், நாம் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். பண்ணைகளுக்கு லாபம் தரக்கூடிய நல்ல பிரீடுகளை பற்றின விவரங்களை சேகரித்து தான் இன்ஃபோடெக் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வர்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதிக அளவில் பால் தர்றதும் பண்ணைகளில் லாபம் கொடுக்கிறதுமான ஒரு பசுவை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ எல்லோரும் வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஹோல்ஸ்டைன் ஃப்ரிசியன், அதாவது ஹெச்எஃப் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பசுவை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நெதர்லாண்ட், ஜெர்மனி, டென்மார்க், ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம் போன்ற நாடுகள்லேருந்து இம்போர்ட் செய்யப்பட்டதான் இந்த பசு. எதனால் ஹெச்எஃப் மாதிரியான பசுக்களை பண்ணைகளில் தேர்வு செய்கிறாங்க? ஹெச்எஃப் மாதிரியான பசுக்களை பண்ணையில் வளர்க்குறதுக்கு காரணம் என்னென்னா, 2015 இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்த ஒரு ஆர்டிக்கிளை உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இந்தியாவில் பஞ்சாபில் உள்ள ஃபார்மர்ஸு அவங்களுடைய பண்ணைகளில் ஹெச்எஃப் மாதிரியான பசுக்களை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக நாட்டு பசுக்களை வச்சாங்க. இதனால் அவங்களுக்கு வருஷத்துக்கு 10,000 to 12,000 வரைக்கும் பால் கொடுத்துட்ருந்த ஹெச்எஃப் பசுக்களுக்கு பதிலாக நாட்டு பசுக்களிலிருந்து 3,000 to 3,600 liters பால் தான் வருஷத்துக்கே கிடச்சிது. இந்த ஆர்டிக்கல் சம்மந்தமான லிங்கை எங்களுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லாப நோக்கத்தோடு நடத்தப்படுற பண்ணைகளில் ஹெச்எஃப் மாதிரியான அதிக பால் தரக்கூடிய பசுக்களை தான் தேர்வு செய்கிறாங்க. ஹெச்எஃப் போன்ற அந்நிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பசுக்களிலிருந்து கிடைக்கிற பாலின் அளவு நாட்டு பசுக்களிலிருந்து கிடைக்கிற பாலின் அளவை விட அதிகம். பொதுவாக ஹெச்எஃப் பசுக்கள் வெள்ளையில் கருப்பு புள்ளிகளுடன் மற்றும் வெள்ளையில் சிவந்த புள்ளிகளுடன் காணப்படும். பியூர் ஹெச்எஃப் பசு நாளொன்றுக்கு 30 to 33 liters வரையிலும் பால் கறக்கக்கூடியதாக இருக்கும். கலப்பின ஹெச்எஃப் பசுக்கள் 30 to 33 liters பால் கறக்கூடியவை அல்ல. ஏற்கனவே இந்த வீடியோவில் நம்ம சொன்னது மாதிரி பியூர் பிரீட் அல்லாத ஹெச்எஃப் பசுக்கள்லேருந்து 30 to 33 liters பால் ஒரு நாளைக்கு கிடைக்காது. இந்தியாவில் பொதுவாக கிடைக்கக்கூடிய ஹெச்எஃப் பசுக்கள் எல்லாம் கலப்பின பசுக்கள் தான். இந்திய இனமான தர்பார்கர் மற்றும் ஜெர்சி பசுக்களோடு தான் இந்த பசுக்களை கலப்பினம் செய்கிறாங்க. கலப்பின ஹெச்எஃப் பசுக்கள்லேருந்து தினசரி நமக்கு கிடைக்கக்கூடிய பால் 15 to 20 liters, அதிகபட்சம் 22 liters வரைக்கும் கிடைக்கும். பியூர் ஹெச்எஃப் பசுக்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்க சில நேரம் சில தரங்களை நம்பி கலப்பின பசுக்களை வாங்கி ஏமாறுறதும் உண்டு. நல்ல ஹெச்எஃப் பசுக்களை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் ISO சர்டிஃபைடு உள்ள ஒரு ட்ரேடரோட லிங்கை கொடுத்துருக்கோம், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். பியூர் ஹெச்எஃப் மற்றும் கலப்பின ஹெச்எஃப் பசுக்களை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். 18 to 4 months வரை உள்ள ஹெச்எஃப் பசுக்களை இந்த ட்ரேடர் கிட்டேருந்து நீங்கள் வாங்கலாம். இந்த பசுக்களின் விலை 60,000 to 110,000 வரைக்கும் இருக்குது. ஹெச்எஃப் கலப்பின பசுக்களை தேர்வு செய்கிறதுனால கிடைக்கிற பலன் என்னென்னா, கிராஸ்பிரீட் பசுக்களோட பராமரிப்பு செலவும் குறைவு. அது நம்ம நாட்டு காலநிலையோடு ஒத்துப்போகும், மட்டுமில்லாமல் அதோடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். ஆனால் கலப்பின பசுக்கள்லேருந்து 15 to 20 liters, அதிகபட்சமாக 22 liters பால் மட்டுமே கிடைக்கும். அதிக அளவில் பால் தரக்கூடிய இந்த ஹெச்எஃப் பசுக்களுக்கு அதனுடைய உணவை காலம் தவறாமல் கொடுக்கணும். ஹெச்எஃப் பசுக்களோட பொதுவான பிரச்சனைகள் என்னன்னு சொன்னால், கால் குழம்பு நோய் சீக்கிரம் சென்னை பிடிக்காமல் இருக்கிறது. நல்ல காற்று புகக்கூடிய அளவில் இதனுடைய கொட்டகையை அமைச்சிருக்கணும். டைரி ஃபார்ம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஹெச்எஃப்பின பியூர் பசுக்களையும் அதனுடைய கலப்பின பசுக்களையும் தேர்வு செய்வது லாபகரமாக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெச்எஃப்பின பசுக்களை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இன்னும் இந்த பசுக்களை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் உங்களுடைய கமெண்ட்டுகளை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ஃபர்மேஷன்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது இன்ஃபோடெக் மீடியா.